வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி, நல்ல சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து நல்ல சைடிஷ் ரெசிபி, நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க, அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதங்க விடணுங்க. இது வதங்கிட்டுருக்க நேரத்துலேயே இதுலேயே கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சுருளை வதங்கணுங்க. ஒரு பக்கம் வந்து பச்சை பயிரை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த பச்சை பயிரை இந்த இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் டைரெக்டாக சேர்த்துட்டு இதிலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பச்சை பயிறு கிரேவி ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.